2024ல் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க இருக்கு. அதில் யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, உலகத்தினுடைய வல்லரசு நாடு அமெரிக்கா அப்படிங்கிறத விட இந்தியர்கள் 35 லட்சம் பேர் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. இவங்கெல்லாம் விரட்டி அடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்க அதிபர் எடுக்கப்படக்கூடிய முடிவு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளில் எது ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னா இந்தியர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஒரு இந்து பிரசிடெண்டாக போய் உக்காந்தாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு பாதுகாப்பானதா இல்லை பயங்கரமானதா? இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தமிழர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை உண்மையானதா? அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஒரு தமிழர் போய் போஸ்டிங்கில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? 170 ஆண்டுகால தேர்தல் வரலாற்றை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அதை பிரசாத்சிக்னேச்சர் டீட்டெயில்டாக பேச போகுது. தொடர்ந்து நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் இந்த விவேக் ராமசாமி? அவருக்கும் எலான் மஸ்க்கும் என்ன சம்பந்தம்? எலான் மஸ்க் ஏன் விவேக் ராமசாமியை இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களும் இருக்கு. அமெரிக்கா அப்படிங்கிற நாடு, அந்த நாடு 200 ஆண்டுகால பாரம்பரியம் மட்டுமே மிக்கது. ஆனால் நமக்கு அதற்கு முன்னாடி பல ஆண்டுகால நூற்றாண்டுகால வரலாறுகள் இருக்குது. அரசர்கள் ஆண்ட பூமி நம்ம. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அமெரிக்காவில் ரெண்டு கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க. ஒன்று பழமையான குடியரசு கட்சி, இன்னொன்று முற்போக்குவாதிகளாக தன்னை அடையாளம் காட்டக்கூடிய ஜனநாயக கட்சி. இந்த குடியரசு கட்சியும் ஜனநாயக கட்சியிலையும் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார், அவங்க தான் போட்டியிட போகிறாங்க. இது ரெண்டும் தவிர்த்து சுயேட்சையாக ஒருத்தர் ஜெயிச்சு அமெரிக்க வரலாற்றிலேயே அதிபரானார் அப்படின்னா அது வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான். வேறு யாருமே இதுவரைக்கும் சுயேட்சையாக ஜெயிச்சு அது அமெரிக்க அதிபராக உள்ள சீட்டில் போய் உக்காந்ததே கிடையாது. அப்போது இந்த குடியரசு கட்சியில் ஏற்கனவே நம்ம ஃபெமிலியரான ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் லிங்கன். இந்த நபர் ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வைக்கக்கூடிய ஒரு நபர். உலக அரங்கமே அவரை பார்த்து சல்யூட் அடிக்கும். கருப்பினத்தவர்கள் அந்த வார்த்தையை ஒட்டுமொத்தமாக தனதாக்கி அதில் இருந்து செருப்பு தைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அமெரிக்காவினுடைய அதிபராக மாற முடியும்னா அது ஆபிரகாம் லிங்கனால் முடிஞ்சுது. அவர் குடியரசு கட்சியினுடைய வேட்பாளர். இந்த குடியரசு கட்சியை பொறுத்தளவில் ஒரு பழமையான ஒரு கட்சி, பழமைவாதிகள் அடங்கி இருக்கக்கூடிய கட்சி. குறிப்பாக இங்கே கருக்கலைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இவங்க சம்மதிக்க மாட்டாங்க. வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக நம்ம இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பண்பாளர்கள். விசா கேன்சல் பண்ணிடுவாங்க, முக்கியமான க்ரீன் கார்டு விவகாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், வீடு கொடுக்கறதுல ப்ராப்ளம் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து குடியரசு கட்சி ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னா இந்தியர்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஓரின சேர்க்கையாளர்களுக்கும் LGBTQ அப்படிங்கிற அந்த விவகாரத்திலையும் இவங்க ஆதரவு தெரிவிக்காத ஒரு நபர்கள். பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு தயங்குபவர்கள். இவங்க எல்லாமே குடியரசு கட்சியை சார்ந்தவங்க. அப்படியே ஆப்போசிட், இப்போ இந்த குடியரசு கட்சியில் தான் நம்ம ட்ரம்ப் வந்து ஏற்கனவே அதிபராக உட்கார்ந்திருந்தார். அவர் இந்துக்களுக்கு எதிராக சில கருத்துக்களையும் பதிவு செஞ்சுருந்தாங்க அன்றைக்கி பீரியடில். காரணம் என்ன அப்படின்னா, குடியரசு கட்சியை பொறுத்தளவில் யானை சின்னம் அது, அதில் 3 நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். விநாயக சதுர்த்தி அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருந்தாங்க, நீங்கள் கழுதைக்கு வாக்களிக்க போகிறீர்களா யானைக்கு வாக்களிக்க போகிறீர்களா அப்படின்னு. விநாயக சதுர்த்தி அப்போது அவங்க போட்ட போஸ்டர் அப்படிங்கிறது இந்துக்களுக்கு ஆதரவான தனது வாக்குகளை அள்ளும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் குடியரசு கட்சிக்கு பெற்றுத்தந்தது அப்படிங்கிற விஷயத்தையும், இது தேர்தலில் ட்ரம்ப்புக்கு எதிரான விஷயமாகவும் திருப்பப்பட்டது அப்படிங்கிறதையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இன்றைக்கி ட்ரம்ப் போட்டி களத்தில் இருந்தாலுமே குடியரசுக் கட்சியின் சார்பாக அவருக்கான ஆதரவான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது குடியரசுக் கட்சியிலேயே இல்லை அப்படிங்கிறதுனால தான் 13 வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்காங்க. அவருக்கும் மாற்றாக களமிறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் விவேக் ராமசாமி. அவரை பற்றி தான் அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஜனநாயக கட்சி. இந்த ஜனநாயக கட்சியினுடைய ஃபெமிலியரான வேட்பாளர் யாராவது இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிந்த ஒபாமா, பராக் ஒபாமா. அவர் இந்த ஜனநாயக கட்சியிலிருந்து தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவங்க எல்லாமே முற்போக்குவாதிகளாக தன்னை காமிச்சுப்பாங்க, ஓரின சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவானவங்க, பருவநிலை மாறுபாடு பற்றி கவலைப்படக்கூடியவங்க. இந்த ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக நின்று தான் ஜோ பைடன் அவர்கள் இன்றைக்கி அந்த அதிபர் பீடத்தில் உட்காந்துருக்காங்க. கமலாஹாரிஸும் அதே ஜனநாயக கட்சியில் துணை அதிபராக இருக்காங்க. அவங்க நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க. இந்தியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறதுல இந்த ஜனநாயக கட்சிக்கு எப்போவுமே ஒரு பெரிய பங்கு உண்டு. அதனால தானா என்னவோ தொடர்ந்து இந்தியர்களுக்கான கதவுகள் அமெரிக்காவில் திறந்திருக்கும். மோடிக்கும் விசா கொடுத்து அங்கீகரித்தது இந்த ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய ஜோ பைடன் தான். இப்படி ஜனநாயக கட்சி ஆனால் கழுதை சின்னம் அப்படிங்கிறத தனதாக வச்சிருக்கு. தொடர்ந்து அமெரிக்காவில் ஒரு 170 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க அரசியல் மேடையில் கழுதை சின்னமும் யானை சின்னமும் அவர்களுடைய அடையாளங்களாக வச்சு தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இங்கே வாக்காளர்கள் அப்படின்னா எவ்வளவு கோடி பேர் அப்படின்னா 33 கோடி பேர் இதில் வாக்களிக்கிறாங்க. இந்த 33 கோடி பேரில் அதிகமான அளவில் கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்தவர்கள், அமெரிக்கா அப்படின்னாலே வெள்ளையர்கள் தான், ஆனால் கருப்பினத்தவர்களும் அங்கே குடிபெயர்ந்திருக்காங்க. ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அந்த இடத்துல மொத்தம் 400,000 பேர் இருக்காங்க. 450,000 பேர் இந்த இவங்க எல்லாமே இந்த ஆசிய கண்டத்திலிருந்து டிராவல் ஆனவங்க தான். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 450,000 பேர் இல்லீகல் என்ட்ரி அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த நபர்கள் எல்லாமே குடியரசுக் கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா துரத்தி அடிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அவங்க பழமைவாதிகள். இப்போ இந்த 450,000 பேரும் துரத்தி அடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யார் போஸ்டிங்க்கு வந்தாங்கன்னா குடியரசுக் கட்சி போஸ்டிங்க்கு வந்தாங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் நம்ம ஏசியன் கண்ட்ரியிலேருந்து ஒட்டுமொத்த கருப்பினத்தவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்துக்களுடைய வாக்கு மட்டும் 23,000,000 பேர் அங்கே இருக்காங்க. ஒரு அப்போது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய வாக்கு யாருக்கு போக போகுது அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இருக்குது. இந்த குடியரசுக் கட்சியை பொறுத்தளவில் அவங்க பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து கரு கலைப்பு செய்கிறதை கூட வந்து அனுமதிக்க மாட்டாங்க. லைக் ஆப்கானிஸ்தான் மாதிரி, தலிபான்கள் மாதிரி தான் இந்த குடியரசுக் கட்சி. அப்படிப்பட்ட குடியரசுக் கட்சியில் தான் 13 வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் விவேக் ராமசாமி. இந்த விவேக் ராமசாமி அப்படிங்கிற ஒரு நபர் கேரளாவை சேர்ந்தவர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற வார்த்தையை தான் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா கேரளாவை சேர்ந்தவங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணல் ஆலோசகர், அப்பா வந்து எலக்ட்ரிக்கல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து அமெரிக்காவில் தான் முடித்தார், அமெரிக்காவில் தான் பிறந்தார். அதற்கு பிறகு ஒரு சிறந்த தொழிலதிபராக தன்னை உருவாக்கிக்கிட்டார். மருத்துவத்துறையில் சாதனை படைச்சிருக்கார். தொடர்ந்து 2014 முன்னாடியே சட்டக்கல்லூரியில் தன்னுடைய படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு 2014 வந்து ரோய்வான்ட் அப்படிங்கிற மருந்து உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கினார். இஸ் எ பிஸ்னஸ் மேன். 2015 போப்ஸ் பத்திரிகையில் ஒரு முக்கியமான அட்டைப்படத்தில் அவருடைய பெயர் இடம்பெற்றது. இதற்கு பிறகு தான் வந்து 4,400 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் ஃபெமிலியர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்தில் 5 மில்லியனை 3 பில்லியனாக கன்வெர்ட் பண்ணி காமிச்ச ஒரு சிறந்த தொழிலதிபர் அப்படின்னு இவருக்கு அட்டைப்படத்திலேயே பேர் போட்டு அலங்கரிச்சிச்சு போப்ஸ் பத்திரிகை. 2021 ஸ்டைவ் அசட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒன்று தொடங்கினார். இவர் தீவிரமான வலதுசாரி ஆதரவாளர். இந்துக்களுடைய ஓட்டு யாருக்கு, 23,000,000 பேரோட ஓட்டு யாருக்குன்னு நான் உங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அந்த கேள்விக்கான பதிலை இவரே சொல்கிறாரு, விவேக் ராமசாமி. Yes, I am very proud to say
ஐ எம் அ ஹிந்து அப்படின்னு வார்த்தையை பதிவு பண்ணுறேன். அப்போ அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபர் ஒரு இந்துவா அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த தன்னை இந்து அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கக்கூடிய இந்த விவேக் ராமசாமிக்கு ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஓனர் எலான் மஸ்க் ட்விட்டர் அப்படிங்கிற அந்த எக்ஸ் இணையதளத்திற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவரும் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய எலான் மஸ்க் விவேக் ராமசாமிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். ஒரு குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளர் விவேக் ராமசாமி. விவேக் ராமசாமி தான் அடுத்து குடியரசுக் கட்சியினுடைய அதிபர் வேட்பாளர் அப்படிங்கிற வார்த்தை அமெரிக்கா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. விவேக் ராமசாமியை பற்றிய பக்கங்களை தேடி தேடி படிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி அதிகமாகிட்டுருக்காங்க. எப்படி எலான் மஸ்க்கு பற்றி ஒரு பீரியடில் தேடி தேடி படித்தாங்களோ அதே மாதிரி விவேக் ராமசாமினா யார் அப்படிங்கிறத தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ உலகை கட்டி ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பட்டங்கள்லாம் இருக்குது. இப்படி இந்த விவேக் ராமசாமி பற்றிய பேச்சு, அவர் ஒரு கேரளா அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு இவரை மாதிரியே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கிஹாலே, அவங்க பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவங்க பூர்வீகம், அவங்களுக்கும் ஒரு ஹர்ஷவர்தன் சிங், அவருக்கும் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. இப்படி மூன்று இந்தியர்கள், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவை ஆளுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஏசியாவில் இருந்து மொத்தமாக 33 லட்சம் இந்தியர்கள் வந்து கிளம்புறங்கிறாங்க ஓட்டு போடுறதுக்காக. இவங்களில் யார் யார் யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க மக்கள் அப்படின்னு. ட்ரம்ப்புக்கு எதிராக தனது பிரச்சாரத்தை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு விவேக் ராமசாமி. ட்ரம்ப்பை ஒருவேளை வந்து அதிபர் வேட்பாளராக வந்து குடியரசுக் கட்சி அறிவித்தாங்க அப்படின்னா துணை அதிபர் தேர்தலில் நான் போட்டியிடுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் விவேக் ராமசாமி பதிவு செஞ்சுருக்காரு. இப்படி விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோபாவம் விவேக் ராமசாமிக்கு இருக்குங்கிறதையும் அமெரிக்காவில் ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹீ இஸ் எலிஜிபிள் எதுக்கு ஃபார் பிரசிடென்ட் அப்படிங்கிற வார்த்தையையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கு. சிடிபிஹெச்ஆருடைய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு. அமெரிக்காவில் குறிப்பிட்ட சிலருக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட சிலருக்கு வீடு வாங்குறதுக்கு அனுமதி கிடையாது. இந்துக்களுக்கு எதிரான நாடுன்னு சொல்லிட்டு சிடிபிஹெச்ஆர் அப்படிங்கிற அந்த அறிக்கை சுட்டி காட்டியிருக்கு. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த குடியரசுக் கட்சி அப்படிங்கிறது பிற்போக்குத்தனமான ஒரு கட்சி. இந்த குடியரசுக் கட்சி பிற்போக்குத்தனமான கட்சியாக இருக்கும்போது சிடிபிஹெச்ஆருடைய அறிக்கை இந்துக்களுக்கு எதிரான நாடு அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்யும்போது ஒரு பிற்போக்குத்தனமான ஆட்சியாளர்களாக கருதப்படக்கூடிய குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க, விவேக் ராமசாமிக்கு எப்படி வாக்களிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும்போது தான் விவேக் ராமசாமி எஸ் ஐ எம் அ ஹிந்து அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 33 லட்சம் பேருடைய வாக்கு அப்படிங்கிறது விவேக் ராமசாமிக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. எலான் மஸ்கினுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டெஸ்லா கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அமெரிக்கா இன்றைக்கி ஒரு ராக்கெட் ஏவுது அப்படின்னா 4 விண்கணி வீரர்களை வந்து அமெரிக்கா வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கே, அதுவே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டைஅப் பண்ணி தான். அப்போது எலான் மஸ்கோட வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எலான் மஸ்க் வந்து விவேக் ராமசாமிக்கு ஆதரவாக சில ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. இதுவும் அமெரிக்காவில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இப்படி சுந்தர் பிச்சை அப்படிங்கிற ஒரு நபர் இன்னைக்கு கூகுளில் முக்கியமான ஒரு நபராக இருக்கார். உலகத்தினுடைய முக்கியமான பொசிஷன் எல்லாத்துலேயுமே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களும் இந்தியர்களும் தமிழர்களும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்த அடுத்து அமெரிக்க எலெக்ஷனும் சந்தித்தது அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் இந்தியர்களுடைய கண்காணிப்பிலும் இந்தியர்கள் ஆளக்கூடிய ஒரு உலகமாக இது மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த டாப்பிக்கை நம்ம எடுக்கும்போது ரொம்ப சீரியஸாக சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அமெரிக்காவினுடைய அந்த சிடிபிஹெச்ஆருடைய அறிக்கையை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது நிறையா விஷயங்கள் வந்து வெளியில் வந்தது என்ன அப்படின்னா, விவேக் ராமசாமியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கே ஒரு தனியாக வந்து பெரிய அளவிலான ஒரு ஐடி விங், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, ஏன்னா மருத்துவத்துறையில் கொள்ளை லாபங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்முடைய இந்தியாவினுடைய இரும்பு மருந்தை சாப்பிட்டுட்டு காங்கோ அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய 70-80 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உலகத்தையே உலுக்கி பார்த்தது.
அதற்கு சம்மந்தப்பட்ட கம்பெனி என்ன வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணவே இல்லை, அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்படி மருத்துவ உலகில் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இருமல் கம்பெனிக்கு இருக்குது, இருமல் மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இருக்குது. ஸோ மருத்துவத்துறை தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மருத்துவத்துறையினுடைய தொழிலதிபராக இருக்கக்கூடிய இந்த விவேக் ராமசாமி அடுத்து ஆட்சி பீடத்தில் வந்து உட்காருவாரா? தன்னை இந்து அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டிக்கிட்டு அவர் ஜெயிச்சாருன்னா அவர் யாருக்கு ஆதரவாளராக இருக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதை ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்தியாவுக்கான செய்தி இல்லைன்னு நம்மளால் கடந்து போக முடியாது. ஒவ்வொரு தமிழனுக்கான செய்தி, ஒவ்வொரு இந்தியனுக்கான செய்தி. ஏன்னா அமெரிக்காவில் யார் ஆட்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய தலையெழுத்தையும் நாளை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்காக தான் இந்த பதிவு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.